ராஜராஜ சோழன் தன்னுடைய கைத்தடி அதையே அத்திரமா பயன்படுத்தியிருக்கிறார். குறிப்பிட்ட மந்திரங்களை பயன்படுத்தி அதை அழிக்கிறதுக்காகவோ ஆக்கிறதுக்காக எழுத்துக்கு வேணாலும் நம்ம வந்து அந்த இதை பயன்படுத்த முடியும். ராஜராஜ சோழன் கோபுரத்திலிருந்து மேலே போய் அங்கிருந்து தாத்தாவோட சமாதிக்கு முன்னாடி கீழே குதிச்சு இறந்ததுனால அவரும் ஆவியா சுத்திட்டு இருக்கிறாரு. அந்த உடம்ப கொண்டு எங்க வச்சாங்க, எப்படி பண்ணாங்க, என்ன ஏதுங்கிறத செய்தி வெளியில வரல. 500 ஏக்கர் நிலப்பரப்புல கம்போடியால இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய கோயில் இருக்கு. யாரோட கற்பனை? அது சிவ வைணவ தலமாகத்தான் நாங்க உருவாக்கணும். ஆனா இன்னைக்கு அங்க என்ன இருக்குது? புத்த மதத்தோட ஆளுமே இருக்கு. கரூராரோட வாரிசுகள் ரெண்டு பேரும் வேற இடத்துல போய் செயல்படுறது போல ராஜராஜ சோழனுடைய வாரிசுகளும் இன்றும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற வகைக்கு நான் சொல்லி நிப்பாட்டுறேன். அப்போதான் தமிழனை சிந்திக்கும். கொல்லிமலையை பொறுத்தளவில் இங்கேயே இன்னொரு உலகம் இருக்கு. அது நீங்கள் வந்து பாதாள உலகம் எடுத்துக்கிட்டாலும் சரி, திரை பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ இன்றைக்கி நாசா இன்னைக்கு மேலே போய் பார்க்குறது சூரியன்லேருந்து வெளியில் வர்ற ஒளி வந்து ஓம் அப்படிங்கிறதுக்கு நிகராக இருக்குது. அதுபோல் இந்த தமிழ் மொழி மற்ற அண்டங்களில் போய் பிரயோகம் பண்ணும் பொழுது இந்த அத்தரை பயிற்சிகளை அத்தரம் ஏவி விட்டு மரத்தை எரிச்சது, மழையை நிறுத்தினது, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? இப்போ நவீன காலத்தில் டிவியில் நிறைய நம்ம பார்த்துட்ருக்குறோம், அப்படி நெருப்பை கக்கிக்கிட்டு அம்பு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 4000 சில்லற வகையில் இருக்கக்கூடிய அம்புகள் இருக்குது. அதில் ஆக்கல் அழித்தல், காத்தல், அருளல் மறைத்தல்னு சொல்லக்கூடிய வகையிலும் ஒடுக்குதல் அப்படிங்கிற வகைக்கு தேவையான அளவிற்கான அத்தரங்கள் உண்டு. இப்போது எடுத்துக்காட்டுக்கு ஒரு நாகாத்திரம். இந்த நாகாத்திரத்தை நம்ம வந்து நம்ம செலுத்துகிறோம் அப்படிங்கும் பொழுது படத்தில் நம்ம பார்த்தது அப்படின்னா ஒரு வில்லிலிருந்து புறப்படுற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே நேரடியாக நாகத்தையே கையில் வச்சு அதையும் ஏவி விட முடியும் அத்தரமாக. சாதாரண தர்ப்ப புல்னு நம்ம சொல்கிறோம், இந்த புல்லில் அருளேற்றி அவற்றின் வழியாக செலுத்தக்கூடிய அத்தரங்கள்னு இருக்குது. அதுக்கப்புறம்தான் இப்போ வில்லிலிருந்து செய்யக்கூடிய இந்த மாதிரியான அத்தரங்கள். நம்மளோட கதாநாயகன் தஞ்சை பெரியோட கதாநாயகன் ராஜராஜ சோழன் தன்னுடைய கைத்தடி அதையே அத்தரமாக பயன்படுத்தியிருக்கிறார். குறிப்பிட்ட சில மந்திரங்களை பயன்படுத்தி அதை அழிக்கிறதுக்காகவோ ஆக்கிறதுக்காக எழுதுக்கு வேணாலும் நம்ம வந்து அந்த இதை பயன்படுத்த முடியும். அவர் கையில் வச்சுருந்த தடி, அதுபோல் அவர் வாள் எப்படி ஈட்டி அத்தரமாக பயன்படுதோ அதுபோல் வாழையும் அவர் பயன்படுத்துகிறார். அந்த வாழை சில தாவரங்கள், சில உயிரினங்கள் இவற்றை கொண்டு அவற்றின் மீது அந்த கத்தியிலேயே சாடி வச்சா போதும், அந்த உயிர் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கோ அவ்வளோ நேரம்தான் அவன் இருக்க முடியும். ஒரு வெற்றிலையை வைத்து கொண்டு அத்தரமாக பயன்படுத்த முடியும். ஒரு வெற்றிலையை எடுத்து எதிராளியோட ஆவியான்மா உயிர் நிலைகளை அப்படியே மந்திரத்தின் சக்திகள் மூலமாக அதை கொண்டு வந்து அதில் இணைச்சிட்டு நீங்கள் ஓங்கி ஒரு அடிச்சிங்கனாலே போதும் மூச்சியாகி விழுந்துருவான். இப்போது இன்னொரு ஒரு கருத்து என்னென்னா, இந்த கோயில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கிறதாக பெருவாரியான மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த அமானுஷ்ய சக்திகள் அப்படின்னு இந்த கோயிலில் என்ன இருக்குது? இந்த தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்த அளவில் கரூராரோட மனைவிகள் மற்றும் அவர் கூட இருந்தவங்க எல்லாரோட சமாதும் வந்து கருவறைக்கு நேர் பின்பக்கம் வந்து இருக்குது. அப்படிங்கும்பொழுது அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு ஆவிகளோ பேய்களோ மற்ற விஷயங்களோ அங்கெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி சொன்னால் இந்த இடத்தில் மக்கள் வரமாட்டாங்கங்கிற இதை பயமுறுத்தி வரவிடாமல் பண்ணுறதுக்காக கிளப்பி விடப்பட்ட சில செய்திகள் தான் அது. ராஜராஜ சோழன் கோபுரத்திலிருந்து மேலே போய் அந்த முழு நிலவில் வைகாசி முழு நிலவு நாளில் போய் மேலே நின்று அங்கிருந்து தாத்தாவோட சமாதிக்கு முன்னாடி கீழே குதித்து இறந்ததுனால அவரும் ஆவியாக சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து உண்டாக்கிட்டாங்க. இதுதாங்க நடந்தது. அந்த உடம்ப கொண்டு எங்கே வச்சாங்க, எப்படி பண்ணாங்க, என்ன ஏதுங்கிறத செய்தி வெளியில் வரல. ஆனால் இந்த சொல்லுவாங்க இல்லையா, எப்படி சொல்லுவாங்க, வதந்தி அப்படிங்கிறது தீ மாதிரி பரவுங்கிற மாதிரி இந்த செய்திகள் மட்டும் மக்களிடையே வந்து விரிவாக போயிடுச்சு. ஆனால் உண்மை நிலை அப்படி இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற சில தகவல்கள் ராஜராஜ சோழனை ஏதோ மந்திரம் தந்திரம் பண்ணுற ஒரு மாதிரியும் காட்டுதே, இது எந்த அளவுக்கு சாத்தியம், இது மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? எந்த ஒரு அரசனாக இருந்தால் ராஜராஜ சோழன் மட்டுமல்ல, அவருக்கு முன்னால் இருந்த பாண்டிய பேரரசில் இருக்கக்கூடிய மன்னர்களும் சரி, இந்த சோழ பேரரசில் இருக்கக்கூடிய முற்கால சோழ பேரரசர்களும் சரி, ராஜராஜ சோழன் போன்ற பிற்கால சோழ பேரரசர்களும் சரி, இந்த அத்தனை பேருமே அருளகம் சார்ந்து தான் செயல்பட்டிருக்காங்க. இந்த காலத்திலையாவது ஒரு சில குருபீடங்கள் அவங்களுக்கு துணையாகவே இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே மகாபாரதத்தை எடுத்துக்குங்க, ராமாயணத்தை எடுத்துக்குங்க, எல்லாத்துலேயுமே குருநிலையினர்கள் இருந்து தான் எல்லா அரசர்களையும் ஆட்டு வச்சுருக்கிறாங்க, அத்தனை பேரும் செயல்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் ராஜராஜ சோழன் வந்து ரொம்ப காலத்தால் பின்தங்கிய
காலம் அது. அவருக்கு இன்னும் நிறைய கிடைச்சது. இவர் மண்ணுலக தொடர்பு மட்டுமல்லாது மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை எல்லைகளுமே சுற்றி வர்றாரு. சி கரண்ட் முதல்ல அதை கண்டுபிடிச்சிட்டு அவர் உள்ளே போகிறாரு. இந்த ஆமை வந்து எங்கே போய் முட்டை போட்டு எங்கே போகுது, அங்கேருந்து இங்கே பயணம் பண்ணி போகுது, எந்த இடத்துல கடல் ஆழமாக இருக்குது, எந்த இடத்துல மேடு இருக்குது, இவங்கிற வரைக்கும் இந்த உயிரினங்களை பயன்படுத்தி கண்டுபிடிச்சி தான் அவங்க எல்லாருமே அந்த பாதையெல்லாம் தேர்ந்தெடுத்து தான் அவங்க எல்லாருமே போயிருக்காங்க. அந்த வகையில் காற்றோட திசை இதை பயன்படுத்தி ஆக எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க. பழுத்த மரத்தில் தான் கல்லடி படுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவருக்கு பிற்காலத்தில் ஏற்பட்டுருச்சு. இன்னும் இருந்திருந்தால் நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார் தன்னோட காலத்தில். இன்னும் நிறைய இது மாதிரி கட்டளை கோயில் இது என்ன, இதை தாண்டி இன்னும் கூட அவர் சிந்திச்சு எல்லாம் பண்ணியிருக்கலாம். அங்கே ஒரு வாட்டி எப்படி உருவானுச்சு, யாரோட கற்பனை, 500 ஏக்கர் நிலப்பரப்பில் கம்போடியாவில் இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய கோயில் இருக்குது. அவருடைய வரலாறு கம்யூனிசம் வந்ததுக்கப்புறம் யாருக்கும் வெளியில் தெரியாமல் இருந்தது. இப்போ நாங்கள் வந்து தெளிப்படுத்தியிருக்கிறோம். அந்த கோயில் ஏன் உருவாக்கப்பட்டிருக்கிறது, எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிற விஷயம் எங்கே நமக்கு தெரியும். அது சிவ வைணவ தலமாகத்தான் நாங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடங்கள் தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அங்கே என்ன இருக்குது, புத்த மதத்தோட ஆளுமே இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன இந்த எந்திர மனிதர்கள் பயன்படுத்தினதாக இருக்கட்டும், இல்லை கருவூரார் பயன்படுத்தின சில அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி, இதை பற்றின எந்த ஒரு குறிப்புகளுமே கல்வெட்டில் இல்லையே. ஏன் முதல் கல்வெட்டே வந்து ஆரம்பிக்கிற இடத்துல வந்து சமஸ்கிருதத்தில் ஆரம்பிச்சிருக்கோம், முதல் 4 வரி, அப்புறம் தமிழில் வந்திருக்கும். அது இந்த மொழியை வந்து முன்னிலைப்படுத்த வேணுங்கிற ஒரு இதுலேயே வந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய செய்திகளை வந்து கிறந்த மொழிகளையும் மற்ற மொழிகளையும் இது பண்ணி மாற்றி அமைச்சு மக்களுக்கு வந்து தெரிய விடாமல் பண்ணது போல் இந்த செய்திகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசியல் நுணுக்கங்கள். இந்திர மனிதர்களை பயன்படுத்தினாங்க செஞ்சாங்க அப்படிங்கிறதோ, தன்னுடைய அருளக ரீதியான செயல்பாடுகள் அப்படிங்கிறதோ வந்துட்டு மக்களுக்கு தெரியணுங்கிற ஒரு நிலைப்பாடு கிடையாது. ராஜராஜ சோழன் அவருடைய வாரிசுகள் இங்கே யாராவது கேள்வி கேட்குறீங்களா, அவருக்கு மகன்களாக இருந்தாங்களா இல்லையா, அவங்களாம் என்ன ஆனாங்க, அவருடைய இறப்பு என்ன நிலைமையில் நடந்துச்சுங்கிறது வரைக்கும் இன்றைக்கி எதாவது வரலாறுல இருக்கா, அது எப்படியே நடிக்கப்பட்டது, ஏன் தெரிவிக்கப்படவில்லை உலகத்துக்கு. கருவூராரோட வாரிசுகள் ரெண்டு பேரும் வேறு இடத்துல போய் செயல்படுறது போல ராஜராஜ சோழனுடைய வாரிசுகளும் இன்றும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற வகைக்கு நான் சொல்லி நிற்பாட்டுறேன். அப்போ தான் தமிழனை சிந்திக்கும். அடையாளத்தை காமிக்கிறதுக்கு நேரங்காலம் கூடி வரும்பொழுது கண்டிப்பாக நாங்கள் அடையாளம் காமிப்போம். இப்போ நாங்கள் வந்து நவீன காலத்தில் ஏலியன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அதை மாதிரியான ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுக்கிரக வாயிலுக்கு உலகத்துக்கு போகக்கூடிய அந்த போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா ஒரு தஞ்சை பெரிய கோயில் விளங்குதா? 1359 அண்டங்கள் சொல்லக்கூடிய சிவாண்டங்கள் சத்தியண்டங்கள் திருப்பதி அண்டங்களில் இருந்து இங்கே வந்து மானுடர்களை வழிபடுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பேரில் வேணாலும் கூப்பிட்டுங்க, அது ஏலியன் வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த வெளிப்பயணங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து அருளாளர்களால் நடத்தப்பட்டிருக்கிறது. உடம்பு இல்லாமல் போயிட்டு வர்றது, உடம்போடு செய்யக்கூடிய பயணங்கள்ங்கிறது தனியாக இருக்குது. அப்போ எல்லா வகையான பயணங்களையும் அந்த காலத்துலேருந்து காலம் வரைக்கும் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. அப்படி அல்லாது இன்றைக்கு நம்ம வந்து 9 கோள்களுக்கான வண்ணம் எப்படி தான் இருக்கும், இதுக்கு ஏந்து போகக்கூடிய தானியங்கள் அப்படின்னு எப்படி வருஷப்படுத்த முடியும் எல்லாம் நீங்கள் பாருங்கள். இவங்க இங்கே உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்துருக்க முடியுமானா, முடியாது. ஒன்று அங்கேருந்து இங்கே வந்து சொல்லிக் கொடுக்கணும், இல்லை இங்கேருந்து அங்கே போய் நம்ம கற்றுக்கணும். ரெண்டுமே நிகழ்ந்துருக்கு. விண்ணுலகத்தில் இருந்து வந்து மனிதர்களை பார்த்து விண்ணுலக மொழி இனமாக தயார் பண்ணுறாங்க. மனுலகத்தில் மூத்த இனமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் இனத்தை தயார் பண்ணுறாங்க. தமிழனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்க போகும்போது விண்ணுலக மொழி இனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. மனுலகத்தின் முதல் இனம் அந்த மொழியை பயன்படுத்துதுங்கிறது இன்னொரு சிறப்பு. அப்போ தமிழ் மொழின்றது விண்ணுலகத்தை சேர்ந்த மொழின்னு கண்டிப்பாக தமிழ் அங்கே எப்படி செயல்படுது, அங்கே எப்படி உருவாகி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். இப்போ 1359 அண்டங்கள் இருக்குது, இதனுடைய சுழற்சியிலிருந்து பிறக்கின்ற ஒலி ஓசை அது எந்த மாதிரியான காரியங்களுக்கு பயன்படுதுங்கிறத பார்த்து அதற்கு ஏற்றால் போல வடிவமைக்கப்பட்டது தான் தமிழ் மொழி. இது ஒரு மிகப்பெரிய செய்தி. இதெல்லாம் வந்து மறைமறைன்னே வச்சுட்டு போயிட்டாங்க அந்த காலத்தில். இப்போ குறிப்பிடங்களை வந்து சொல்லி கேட்க போகும்போது எங்களுக்கு தெரியுது. இப்போ இன்றைக்கி நாசா அன்றைக்கி மேலே போய் பார்க்குறது, அங்கே கேட்டால் சூரியன்லேருந்து வெளியில் வர்ற ஒளி வந்து ஓம் அப்படிங்கிறதுக்கு நிகராக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் இந்த தமிழ் மொழியை வந்து மற்ற அண்டங்களில் போய் பிரயோகம் பண்ணும் பொழுது அதுக்கான இணைப்பு கிடைக்குதுங்கிறலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் அன்னைக்கு அவங்க உருவ பயணமாகனு எல்லா வகையிலையுமே மேலே வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி போன நிலையினர்களில் நம்முடைய 11வது பன்னிரு காவிரி ஆற்றங்கர் கருவூராரும் அவருடைய மாணாக்கர்கள் சொல்லக்கூடிய ராஜராஜ சோழனும் அவருக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடியவங்களும்
பலரும் அந்த மாதிரி போய் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்று கிரகங்களுக்கு வேற்று உலகங்களுக்கு பயன்படக்கூடிய அனைத்து இடங்களிலும் இந்த வாய்ப்பு இருக்கா? கொல்லிமலையை பொறுத்தளவில் இங்கேயே இன்னொரு உலகம் இருக்குது. அது நீங்கள் வந்து பாதாள உலகம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த அண்ட பயணங்கள் அப்படிங்கிறது வெறும் தஞ்சை பெரிய கோயிலிருந்து மட்டுமே செல்வதாக கிடையாது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது, இது மாதிரி பல இடங்கள் சொல்ல முடியும். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே சிவலிங்கம் தான். பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம், சக்திலிங்கம், சிறுபதிநாதர், தாராசுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைகள் எப்படி செயல்படுது, இதோடைய வேறுபாடுகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் வந்து கருவறை, என்னை பார்த்து மக்கள் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமைப்பில் இப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது சக்திலிங்கம், இதுவே அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது சிவலிங்கம், இதுவே இப்படி இருந்தாலோ அல்லது இந்த பகுதியே இல்லாமல் வெறும் இது மட்டும் தெரிகிற மாதிரி இருந்தாலோ அது லிங்கம். அங்கே வச்சுருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்க போகும்போது சிவலிங்கத்தை தான் அங்கே வச்சுருக்கிறாங்க இப்போ. ஆனால் தகடு சத்தியலிங்கத்துக்கு இருக்குது, அப்போ எது ஆக்டிவேட் ஆகும்? உருவத்தால் அது சிவலிங்கமாக இருக்கிறது, அருள் நிலையால் சத்திரிங்கமாக இருக்கிறது. இதை உணராமல் நீ அங்கே போய் கும்பிட்டு என்ன பலன்? உலகத்துக்கு அணு ஆட்டம் அப்படின்றதே வந்து மேற்கத்திய விஞ்ஞானிகள் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போன விஷயம், சித்தர்களுக்கு எப்படி அவ்வளவு பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சது? நீங்கள் சித்தரோட பாடல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அணுக்களை பற்றி நிறைய செய்திகள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு அணுவை 1000 கூறாக பிளந்து அதை ஒவ்வொன்றையும் 1000 கூறுகளாக பிரித்து பார்க்கக்கூடிய அளவிற்கான அந்த நுட்பம் அன்னைக்கே இருந்திருக்கு. ஒரு அணு அதை பிளந்தால் என்ன வடிவம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு சின்ன லீஃப், அதாவது நம்ம ஏடுன்னு சொல்லுவோம். இந்த ஏடு தாத்தா காக்கையர் பழனிசாமி பிள்ளை வாயிலாக ஐன்ஸ்டீனுக்கும் எம்என் ராய்க்கும் கிடைச்சதுனால நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இது இப்போ வெளிப்பட்டது. அது மேற்கத்திய நாடுகளோட சேர்ந்து இது பண்ணி அதை வச்சு கண்டுபிடிச்சி சொன்னாங்க. அதாவது இங்கே இவங்களும் ஐன்ஸ்டீனும் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், எம்என் ராய் இவங்க எல்லாருமா வந்து இவரோட பழக்கம் வச்சுருந்ததுனால இதுதான் மேற்கத்திய நாடுகள் போய் திருமணிச்சே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் சித்தர்கள் வந்து பல காலங்களுக்கு முன்பே அணுவை பிளந்து இப்படி இப்படிலாம் செஞ்சோம் அப்படிங்கிற வகைக்கான பாடல்களை இன்றைக்கி கொடுத்து இன்னமும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி சிவலிங்கத்தோட நிலை என்ன அப்படின்னா அணுவை பிளந்த வடிவம் தான். இந்த குறியீடு தாங்க பாருங்க, இந்த குறியீடு அதோட நிறம் அப்படின்னா அந்த பிளாக் ப்ளூ, இதுதான் அதோட கலர். இதை தெளிவாக சித்திரங்கள் கொடுத்துருக்குறாங்களே.